சாரா இருக்கிறவர் புனித பொன் போஸ்கோ விவேகானந்தர் சொன்னது போலவே நீவரும் சொல்வார், எனக்கு 10 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று. இளைஞர்களால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. இளைஞர்களுடைய சக்தி மகத்தானது. காரணம், அவர்கள் புதிய எண்ணங்களுக்குரியவர்கள். பல கோடி ரூபாயை விட உயர்வான எண்ணங்கள் விளைவதற்குள்ளாதது. நம்ம ரூபா நோட்ல நீங்க பாக்குறீங்க, முன்னாடி எல்லாம் ரூபான்னு ரூபா போடுவாங்க, இங்கிலீஷ்ல ஆர்எஸ் போடுவாங்க, ருபீஸ். அதுக்கு ஒரு புதிய சிம்பிள் கேட்டு இந்திய அரசு ஒரு முறை ஒரு விளம்பரப்படுத்தியது. அந்த சிம்பிளை, சரியான சிம்பிளை கொடுக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் அறிவித்தது. அத நார்த் இந்தியாவில் ஒரு இளைஞன், ஐடி படிக்கிற இளைஞன் அந்த சிம்பிளை போட்டா, அதான் இப்ப படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரி ஆனா வேற மாதிரி இருக்கும். அதான் இப்ப நம்ம ரூபாய் சிம்பிள். அப்ப ஒரு சிம்பிளை கண்டுபிடிச்சது 1 கோடி ரூபாயும் விட்டு கொடுத்தது. கோடிகளை விட கருத்துக்கள் மிக முக்கியமானது. இன்றைக்கு கருத்துக்கள் இருந்தால் வழிநடத்தல் இருக்கும். நமக்கு சரியான சிந்தனை இல்லாததுனால்தான் நம்ம சரியாக செல்ல முடியவில்லை. ஆகவே சிந்தனையாளர்கள் பெரிய அளவில் இந்த உலகத்தை கொண்டு போவார்கள். அதுல இளைஞர்கள் முக்கிய இடம் பெறுகிறார்கள். ஆகவே நம்ம ஊர்ல இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த அமைப்பும் மரியாதை சேனையெல்லாம் இருந்துச்சு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கீங்க, பெண்கள் மரியாதை சேனல். இப்ப எல்லாம் வீட்டுல கூடி பேசுற சேனல் தான் இருக்கு. ஆரம்பிக்க முடியல. அதனால நம்ம இளைஞர்கள் மறுபடியும் இது இளைஞர்களும் இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் நீங்களே எடுத்து செல்லுங்கள். ஆகவே பதவி பேரவை அதுக்கு அறிவிக்கல, இந்த இளைஞர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும். ரிலீஸ் சொல்றது எல்லாரும் வந்து என்ன சொல்ல மரியே வாழ்ன்னு சொல்லுங்க. நான் சொல்லும் போது பதுவை பேரவை, பதுவை பேரவை, இப்ப எல்லாரும் புனித அந்தோனியாரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதுவை பேரவை. ஆகவே இந்த இளைஞர்கள் இளம்பெண்களை வாழ்த்துவோம்.